என்னை பொறுத்தவரை வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது. அது வேற வாயி இது நாரவாயி. தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார் இல்லைங்க, அவர் அடிக்கடி விஷயத்தை சொல்லுவாருங்க. அதாவது இந்துக்கள் இருக்காங்கல்ல, இந்துக்கள் அவங்க பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கும் சரி மசூதிக்கும் சரி அங்க போய் சாமிக்கு முடியவே முடியாதுங்க அப்படின்னு அடிக்கடி பேசுவாரு. ஆனா அதே அண்ணாமலை பாத்தீங்கன்னா இப்ப அடிக்கடி சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்டே இருக்காருங்க. இதை பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா இந்துக்கள் என்னையாது அண்ணாமலை மதம் மாறிட்டாரா இல்ல ஒருவேளை அண்ணாமலை வந்து இந்துவே கிடையாதா அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் குழப்பமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா, இந்துக்கள் வந்து சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போய் சாமி கும்பிடவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் மாத அரசியல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஓட்டு அரசியலுக்காக சர்ச்சுக்கா போய் சாமி கும்பிட்டே இருக்கிற நம்ம அண்ணாமலை தாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு அண்ணாமலை எண்மண் என் மக்கள்னு ஒரு பாத யாத்திரை போயிட்டு இருக்காருங்க. ஆனா பேருந்துல தான் முழு யாத்திரையும் போறாரு வச்சுங்களேன். ஆனால அதை பாத யாத்திரை சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேருந்து யாத்திரை இப்ப தருமபுரி பக்கம் போயிருக்குங்க. இப்பயுமே நம்ம ஆள் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு அந்த மாவட்டத்துல என்ன ஃபேமஸு அந்த மாதிரி இடத்துக்கு போனாதான் என் மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு அந்தந்த இடத்துக்கா போவாரு. அப்படியே தருமபுரியில பாத்தீங்கன்னா பள்ளிப்படியில ஒரு பெரிய மாதா கோயில் இருக்குப்பா, அந்த மாதா கோயிலுக்குள்ள போனா மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் எல்லாம் முடிவு பண்ணி மாதா கோயில் போகிறது பஸ்ஸை விட சொல்லியிருக்காரு. அந்த பஸ் மாதா கோயில் பக்கம் போயிருக்குன்னு வச்சுங்களேன். சரிப்போ ஒரு மாதா கோயிலுக்கு போய் சாமி கூட நினைச்சு அண்ணாமலை இறங்கி மாதா கோயில போறாரு. அங்க இருக்க கிறிஸ்தவர்கள் பூரா வழிமறைச்சு அண்ணாமலை கோயிலுக்கு விட மாட்டேன்ப்பா அப்படின்னு மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அண்ணாமலை டென்ஷன் ஆயிட்டாரு, என்ன இதுக்குப்பா கோயிலுக்கு விட மாட்டேங்கிற என்ன பிரச்சனை கேட்டா, உங்க ஆட்சி நடத்துற மணிப்பூர்ல பாருங்க அவ்வளோ கிறிஸ்தவர்களை படுகொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தான் பாஜக ஆட்சி. அப்படிப்பட்ட பாஜக தலைவரான உங்களை போய் நாங்க மாதாவுக்கு விடுவோமா உடமாட்டோன்னு பேச ஐயோன்னு சொல்லி அண்ணாமலை திரு திரு முழிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. பத்தாயிரம் பேர் இருந்தாங்க நோட்டை தாண்டிடுறாங்களேப்பா, அப்ப எதுக்கு நோட்டோட போட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இன்னொரு பக்கம் பாருங்க, மாதா கோயிலுக்குள்ள உடலேன்னு சொல்லி அண்ணாமலை கொந்தளிக்கிறாரு. அது எப்படி கொந்தளிக்கிறாரு தெரியுமா, ஏன் இந்த மசூதியோ இந்த சர்ச்சோ யாராவது காசு கட்டினீங்களா உங்க சொத்தா கிடையாது இல்ல, இது வந்து பொது கோயிலுப்பா பொது சொத்து யாரு வேணாலும் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. ஆனா இதே அண்ணாமலை தான் அங்க விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மேல்பாதின்னு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு, அங்க தலித்து உள்ள விட மாட்டேன்னு சொல்லும் போது ஆமாயா உள்ள விட கூடாதுயா கரெக்டு தான் அப்படின்னு பேசினாரு. அப்ப போயிட்டு கோயில்லாம் பொது சுத்துதாப்பா எல்லாரும் போலான்னு பேசல. இப்போ நினைச்சு பாருங்க, ராமர் கோயிலுக்கு இன்விடேஷனா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அது பேர் என்ன இன்விடேயன் இன்விடேயனா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா 22ஆம் தேதி பொதுமக்கள்லாம் போக கூடாதான், எப்படி சாமியாரு பெரிய பெரிய ஆசீர்வாதிங்க பெரிய பெரிய செலிபிரிட்டி தான் போய் சாமி கும்பிடுவோம் எல்லாமா, ஏன் அப்ப வந்து பொது சொத்தா கிடையாது நம்ம போய் சாமி கும்பிட கூடாதா அப்படின்னு அண்ணாமலை கேட்கல. அதுக்கும் ஒருபடி மேல போய் பூரி சங்கராச்சாரின்னு ஒரு சாமியார் என்ன சொல்றாரு, பாரிய மோடி வந்து சூத்திரையா அப்படிப்பட்ட போய் ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணா நான்லாம் ராமர் கோயிலுக்கே வரமாட்டேன்னு பேசுறாரு. அது கூட நம்ம அண்ணாமலை கொந்தளிக்கலங்க. ஆனா பாருங்க, மாதா கோயிலுக்கு கொந்தளிச்சுட்டு இருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா மாதா கோயிலுக்குள்ள ஒரு இந்துங்கிறன் உள்ளவிடாம தடுக்கல, எதுக்கு தடுக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு கட்சியில தலைவராக இருக்கிறவங்க தடுக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அதெல்லாம் கவலைப்படாம அப்படிதான் ஏன் பண்ணுவேன் அப்படின்னு மத அரசியல் பண்ணும் மத அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா அந்த மேடையில் என்ன பேசுறாங்க, அதாவது மத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி நீங்க, நீங்க வந்து இங்க வந்து மத அரசியல் பண்றீங்களான்னு சொல்லிதான் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனாலும் கடைசியா போலீஸ் கிழிச்செல்லாம் வச்சு மாலை போட்டு எஸ்கேப் ஆயிட்டா வச்சுங்களேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி பாஜக நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அந்த எதிர்ப்பு தான் அது. ஆனா நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ இங்க இருக்கக்கூடிய மத அரசியல் பிரமாளில் எடுபடுது. ஆனா அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் தாங்க அதை கை கொடுக்க மாட்டேங்குது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.